ஷேகுனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு எப்படி எவ்வளவு திக்ர் முக்கியம் என்று சொன்னால், எவ்வாறு ஒரு மீன் அது தண்ணி இல்லாமல் வாழ முடியாதோ அதுபோன்று இதயம் திக்ர் இல்லாமல் ஒருபொழுதும் வாழாது என்று சொல்கிறார்கள். உங்களோட இதயத்துல கல்புல திக்ர் என்ற அந்த ஒரு பகுதி, அந்த இபாதத் இல்லாம போச்சுன்னா அந்த திக்ர் மரணித்து விடும், அந்த கல்பு மரணித்து விடும். அந்த திக்ர் இல்லாமல் அந்த கல்ப் இதயம் என்ன செய்யும், மரணித்து விடும். எப்படி ஒரு மீனுக்கு தண்ணீர் அவசியமோ அதுபோன்று இதயத்துக்கு அல்லாஹ்வுடைய திக்ர் அவசியம். மீன் எடுத்து நீங்க வெளியே போட்டா துடிச்சு துடிச்சு செத்து போவதை போன்று திக்ர் இல்லாத இதயம் அது செத்து போய்விடும், அது மரணித்து விடும். எனவே மரணித்த இதயங்களை தான் சைத்தான் குடிகொள்வான். சைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். சைத்தான் என்ன செய்வான், அந்த இதயத்தோடு தான் விளையாட ஆரம்பிப்பான். திக்ர் இருக்கின்ற உள்ளம், திக்ரோடு வாழுகின்ற உள்ளம், அதில் இங்க சைத்தான் விளையாட வரமாட்டான். அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி மிக அழகாக சொல்கிறார்கள், மீனுக்கு தண்ணீர் அவசியம் போன்று மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்துக்கு திக்ர் அவசியம். திக்ர் இல்லை என்றால் மீன் எப்படி மரணித்து விடுமோ அது போன்று அவனுடைய உள்ளம் மரணித்து விடும். உள்ளம் மரணித்து விட்டால் அவனால் சரியாக நன்மைகளை இனங்கண்டு அந்த நன்மைகளை உயிர்ப்புடன் செய்ய முடியாமல் போய்விடும். இந்த செய்தியை ஹாஃபிழ் இமாமுனா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் வாபிலு சையிப் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், மஸலுல் லதி யஸ்குரு ரப்பஹ் வல்லதி லா யஸ்குரு ரப்பஹ் மஸலுல் ஹய் வல் மைத். திக்ர் செய்கிற மனிதனுக்கும் அல்லாஹ்வை நினைக்கின்ற மனிதனுக்கும் திக்ர் செய்யாத மனிதனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமும் உயிர் உள்ளவனையும் உயிரற்றவனையும் போன்று. நீங்க அல்லாஹ்வோட திக்ரோட வாழ்ந்தால் உயிர் வாழ்கிறீர்கள். அல்லாஹுடைய திக்ர் இல்லை என்றால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள், ஆனால் சடலமாக நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட இதயம் மரணித்து விட்டால் அங்கே நீங்கள் நடமாடுவது சடலமாக. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அறிவிப்பு முஸ்லிமினுடைய அறிவிப்பு வருகிறது. அதாவது மதலுல் ஹய் வல் மையத், உயிர் உள்ளவன் உயிர் அற்றவன் என்பதற்கு பதிலாக உயிருள்ள வீடு. அப்ப எந்த வீட்டில் திக்ர் இருக்கின்றதோ அந்த வீடு உயிருள்ள வீடு, அந்த வீடு நல்ல பறக்கத்துள்ள வீடு. எங்க திக்ர் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம திக்ர் இல்லாம எந்த வீடு இருக்குமோ அங்கு சைத்தான் வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜாலு புயூதக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்கி விடாதீர்கள். ஃபைன் ஷைத்தான யம்ஃபிரு மின் பைத்தில் லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கிருந்து சைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் ஹதீஸ் முஸ்லிம். அப்ப எனவே குர்ஆன் திக்ர், அப்ப குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது சைத்தான் அங்கு இருக்க மாட்டான். குர்ஆன் ஓதப்படவில்லை, திக்ர்கள் இல்லை, அவுராதுகள் இல்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லை என்று சொன்னால் அந்த வீடு சைத்தானுடைய தங்குவிடமாக இருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திக்ரை நாங்கள் சரியாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்.